இருக்கா? இன்னைக்கு மும்பை சமையல உங்களுக்கு மீன் குழம்பு செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு மசாலா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் தேங்காய் ஒரு கால் முறி, ஒரு கரண்டி சோம்பு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அரை கிலோ பாறை மீன். மீன் குழம்பு செய்யறதுக்கு இப்படி அகலமான சட்டி இருந்தால் நல்லா இருக்கும். சட்டி காஞ்சிருச்சு, நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும். மீன் குழம்பு கொஞ்சம் கூட சேர்த்தா நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 10-15 பொடி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட ஒரு 5-6 பழம் பூண்டு கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு நம்ம வெங்காயம் தேங்காய் சோம்பு எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். மூடி போட்டு பின்னல் வச்சுக்கலாம். வாங்க இதை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் நல்லா வதங்கணும், ஒரு டேஸ்ட் பச்சை வாசனை போகணும், அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இதுல மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரது வேற நல்லா வதங்கணும், இந்த பச்சை வசனை எல்லாம் போகணும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காண்டி மூடி வச்சுக்கிறது ஒரு 5 நிமிஷம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ், நான் புளிப்பு ரொம்ப சேர்க்க மாட்டேன், அதனால 2 தக்காளி சேர்த்துருக்கேன், அதனால 1/2 நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேன். புளியும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க இந்த சோம்பு தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். மிக்சி அரைச்சதையும் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இது இதில் சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ
மீன் குழம்பு இறக்குனே கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். ஆனால் நம்ம மசாலாலாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால நல்ல திக்னஸாக இருக்குது. மசாலா வெந்ததுக்கப்புறம் இன்னும் கெட்டியாயிரும். அதனால இன்னும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மீன் குழம்புல வந்து சோம்பு நான் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இது நல்லா மூடி வச்சு ஒரு கொதி வர விடுறேன். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மீன் மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்க்கும்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். அரை கிலோ மீன் எடுத்தேன்னா இப்போ இதை நம்ம ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போதான் மீனோட நல்ல மசாலா சேரும். நம்ம இதை மூடி வச்சுக்கிட்டு சிம்மிலே வச்சுக்கலாம். ஒரு 7 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் மூடிய ஓப்பன் பண்ணிட்டேன். குழம்பும் கொஞ்சம் வத்திருச்சு, மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். மீடியமில் வச்சு தான் நான் வேக வச்சேன் மீனை. 5-7 நிமிஷம் நான் வேக வச்சேன். பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு, குழம்பும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பரான மந்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஒரு மீன் கூட உடையாம எப்படி வந்திருக்குன்னு. மசாலாவும் நல்லா சேர்ந்துருக்கு, நல்லா கெட்டியாக இருக்குது மீன் குழம்பு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.